டைம் டு டிப்ஸ். நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அனைத்து விவசாயிகளும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த பிஎம் கிசான் திட்டத்தின் 14வது தவணை எப்போது வெளியிடப்படும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய அரசாங்கம் வந்து அஃபீஷியலாக வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பிஎம் கிசானோட 14வது தவணை வந்து பார்த்தோம் அப்படின்னா 8.5 கோடி விவசாயிகளுக்கு வருகின்ற ஜூலை 28ஆம் தேதி காலை 11 மணி அளவில் வழங்கப்படும். ஸோ கன்ஃபார்மாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வருகின்ற ஜூலை 28ஆம் தேதி பிஎம் கிசானின் 14வது தவணை அனைவரின் வங்கி கணக்கிலும் வரவு வைக்கப்படும் அப்படின்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ மேலும் யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த பணம் கிடைக்கும் கிடைக்காது அதை வந்து எப்படி செக் பண்ணி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இதுவரையில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே தெரியற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இது மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ பிஎம் கிசானோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி டேரெக்டாக இந்த சைட்டுக்கு வந்துடுங்க. இதில் பிங்க் கலரில் நவ் யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு பேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பர் வந்து இதில் வந்து என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து ரிஜிஸ்டர் நம்பர் வந்து தெரியாது. ஸோ அதனால் கெட் டேட்டான்ற பட்டனுக்கு மேலே லைட்டாக ஹைட் ஆகிருக்கு பாருங்கள், நவ் யுவர் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, நவ் ரிஜிஸ்டர் நம்பர்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அந்த டேகை கிளிக் பண்ண உடனே நம்ம மொபைல் நம்பர் அப்படி இல்லைனா ஆதார் நம்பரை யூஸ் பண்ணி நம்மளுடைய நம்பரை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு மொபைல் நம்பர் தெரிஞ்சது அப்படின்னா மொபைல் நம்பர் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க, இல்லை ஆதார் நம்பர் தெரியும் அப்படின்னா ஆதார் நம்பர் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னுடைய ஆதார் நம்பர் ஆப்ஷனை டிக் பண்ணி இப்போ நான் எப்படி பண்ணணும் அதே மேலே நீங்களும் வந்து பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த லெஃப்ட் சைட் பாக்ஸில் உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து தப்பு இல்லாமல் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க, அதை ரிஜிஸ்டர் பண்ண ஆதார் நம்பரை. அதுக்கப்புறமா இந்தாண்ட பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கேப்சா இருக்கும், கேப்சாவை வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படின்ற டீட்டெயிலை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பதிவு செய்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து போகும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நான் கெட் ஓடிபி கொடுத்துட்டேன், கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் எனக்கு ஓடிபி சென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் காட்டுது. நான் ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கெட் டீட்டெயில் கொடுத்தவொடனே பாருங்கள் என்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கீழே வந்து ஷோ ஆகுது பாருங்கள். இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பேக் போனீங்க அப்படின்னா மறுபடியும் சேம் அதே பேஜ் வரும், அதில் மறுபடியும் அந்த பிங்க் கலரில் இருக்க நவ் யுவர் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணி டைரெக்டாக உங்களுடைய நம்பரை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கேப்சாவை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துட்டு கெட் டேட்டா அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆன ஸ்டேட்டஸில் வந்து எப்படி நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேஜ் வந்து இந்த மாதிரி தான் வரும். இந்த பேஜில் ப்ளூ கலரில் எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே நமக்கு டேஷ்போர்ட் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் சீடிங், அதுக்கப்புறம் இகேஎஸ்சி டீட்டெயில் அண்டு ஆதார் பேங்க் லிங்கிங் ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் டிக்கில் இருக்கணும். அதுக்கப்புறமா எஃப்டிஓ ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கணும். இந்த நாலுமே வந்து க்ரீன் கலரில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 14வது தவணை எந்த ஒரு தங்கு தடையின்றி உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைச்சிடும். சப்போஸ் இந்த நாளத்தில் ஏதாச்சும் ஒன்று எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது சம்மந்தப்பட்ட அதிகாரியை உடனே வந்து தொடர்பு கொண்டு சீக்கிரமாக அதை வந்து சரி பண்ணுங்கள். சப்போஸ் அவங்கள தொடர்பு கொள்ள முடியலை அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கேன், டேரெக்டாக நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணி கூட ஈஸியாக வந்து இந்த எரரை வந்து சரி பண்ணிக்கலாம். ஜூலை 28ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 14வது தவணை எந்த ஒரு தடையுமின்றி ஈஸியாக வந்து உங்களோட வங்கி கணக்கில் வந்து ஆட் ஆகிடும். மேலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதனா சந்தேகம் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ண முடியலன்னா டேரெக்டாக வந்து காலும் கூட பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து உடனே வந்து தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை பை.